ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரஷ்மி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹூப்ஸ்கர்ட் பற்றி தான் டீட்டெயில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஹூப்ஸ்கர்ட் இந்த பேர் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்ச பேராக இருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ரொம்ப பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனில் செலிப்ரிட்டிஸ் போட்டிருக்கிற கவுன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ரொம்ப பெரிய வெட்டிங்கில் ப்ரைட் போட்டிருக்கிற கவுன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கவுன் எல்லாம் பார்த்தா நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த கவுன் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக போத்து சென்னை சில்க்ஸ் இதுலெல்லாம் கிடைக்கிறதே இல்லை இல்லைங்களா. ரொம்ப பெரிய பொட்டிக்கில் கிரேட் டிசைனர்ஸ் டிசைன் பண்ணால் தான் இந்த மாதிரி கவுன் எல்லாம் கிடைக்கும். ஸோ நிறையா லேயர்ஸ் உள்ள ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும், இதெல்லாம் போட்டுட்டு நடக்கவே முடியாது, ரொம்ப பெரிய கவுன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே ரீசன், இதுக்கு உள்ளே யூஸ் பண்ணுற இன்ஸ்கர்ட், ஸோ அதை நம்ம ஹூப்ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ரீசன். ஸோ ஹூப்ஸ்கர்ட்னால மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்பவே ஃப்ளாரியாக உஃப்னு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக ஒரு கிளாத்தை ஒரு டேபிள் மேலே விரிச்சோன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, அதே கிளாத்தை ஒரு பால் மேலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா எப்படி இருக்கும், அது ஒரு பால் ஷேப்பில் தானே இருக்கும், உள்ளே இருக்கிற பால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது வெளியே பால் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிறது தெரியுதா. சேம் கான்செப்ட் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. பால் கவுன் மாதிரி உள்ள ஒரு இன்ஸ்கர்ட் ரெடி பண்ணிடுறாங்க, அந்த இன்ஸ்கர்ட் மேலே நார்மல் ஒரு கிளாத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு நைட்டியே அதுக்கு மேலே போட்டாலும் அது புஃப்னு ஒரு நார்மலாக சூப்பரான ஒரு கவுன் வந்து நமக்கு கிடைச்சிருது. இப்படி தான் ஒரு இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணி அதுக்கு ஹூப்ஸ்கர்ட் அப்படின்னு ஒரு நேமை வந்து கால் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கவுனோட அவுட்லுக்கை கொண்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹூப்ஸ்கர்ட் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஹூப்ஸ்கர்ட் அப்படிங்கிறது வந்து 18th century முன்னாடி ஃபார்மர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, விவசாயம் பண்ணும்போது கால் வந்து தடறி கீழே விழுகக்கூடாது, ஸோ அந்த செடிகளுக்குள்ள காலுக்கும் செடிக்கும் நடுவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வலை மாதிரி இடுப்பில் வந்து கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஸோ காலெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த வலிக்கு மேலே துணியை வச்சு மறைச்சிக்கிட்டாங்க காலை வந்து பாதுகாக்கிறதுக்காக. தென் இது காலப்போக்கில் என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ட்ரெஸ்ஸுக்கு மேலே தானே ஒரு வளையம் போட்டு அந்த வளையத்துக்கு மேலே துணியை விரிக்கிறாங்க, அதே அந்த வளையத்தை ட்ரெஸ்ஸுக்குள்ளே போட்டுட்டு ட்ரெஸ்ஸை அதுக்கு மேலே வச்சோம்னா ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எம்பலிஷ்மெண்ட் கிடைக்குது இல்லை. நார்மலாக இருக்கிற ட்ரெஸ் வந்து கொஞ்சம் புஃப்னு இருந்தால் அதோட லுக்கே தனி தானே, ஸோ அப்படி கிடைக்குது அப்படிங்கிறதுங்காட்டி 1850s to 1860s இந்த காலகட்டத்துக்குள்ள தான் அந்த நார்மல் வளையம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான இப்போ வரைக்கும் அப்போ இருந்து ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 50 different ஸ்டைல்ஸ் ஆஃப் ஹூப் ஸ்கர்ட்டாக வந்து அது மாறி இருக்கு. இப்போ நார்மலாக சாரிக்குள்ளே நம்ம ஏன் இன்ஸ்கர்ட் கட்டுறோம் அப்படின்னா ரெண்டு ரீசன். ஒன்று, சாரிக்கு வந்து நம்ம இடுப்பில் மடித்து கட்டும்போது ஒரு பேஸ் வேணும், இன்னொன்று கால் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடாது. சேம் ஃபார்முலாவை தான் இந்த ஹூப் ஸ்கர்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு என்ன மாதிரி அவுட்லுக் வந்து கிடைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ஸ்கர்ட் ரெடி பண்ணிடுறாங்க. அந்த இன்ஸ்கர்ட்டுக்கு மேலே நம்ம வந்து ட்ரெஸ்ஸை போட்டோம் அப்படின்னா அதே ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ இப்போ 50 different ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 50 different ஸ்டைல்ஸுமே நாலே நாலு பேசிக்கான ஸ்டைலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து தான் வந்து உருவானது. அந்த நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு A-line கவுனுக்கு யூஸ் பண்ணுற A-line பெட்டிக்கோட். A-line அப்படின்னா அந்த நேம்லேயே இருக்க அதோட ஷேப் என்னென்ன, அதாவது ஏ. ஸோ ஏல நம்ம எப்படி பார்த்துட்டோம்னா டாப் வந்து குறுகலாக இருக்கும், தென் ஏ அப்படிங்கிறதுக்குள்ள இந்த ஏக்கு கீழே இருக்கிறது கொஞ்சம் ஃப்ளாரி, அதாவது விரிஞ்சிருக்கா. அதே தான் நம்மளோட ட்ரெஸ்லையும். A-line கவுன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஷேப் அப்படியே ஸ்ட்ரக்சர் அப்படியே காமிச்சு இடுப்புக்கு கீழே கொஞ்சமாக ஃப்ளாரியாக இருக்கும், ரொம்ப புஃப்னு இருக்காது, லைட்டாக நம்ம நார்மலாக இப்போ ஒரு கவுனெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அதிலெல்லாம் குட்டியாக ஒரு ஃப்ளாரியான ஒரு எஃபெக்ட் தான் நம்ம கொடுப்போம், அதுதான் A-line கவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ A-line கவுன் இந்த மாதிரி ஒரு லுக் நமக்கு வெளிப்படையாக இருக்குன்னா அப்போ உள்ளே என்ன இருக்கும், அதுக்குன்னு ஒரு பெட்டிக்கொட்டு இருக்குமா. ஸோ நார்மலாக ஒரு லைனிங், ஒரு பக்ரம் லேயர்ஸ், அதுக்கப்புறம் நெட்டு, இந்த மாதிரி ஒரு லேயர்ஸ்னால உருவாக்கப்பட்டது தான் A-line பெட்டிகோட். இதில் இருந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல், அதாவது ரெண்டு லேயர் ஆஃப் பக்ரம், ரெண்டு லேயர் ஆஃப் லைனிங், இல்லைனா வந்து மூணு லேயர் ஆஃப் லைனிங், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்லாம் கொடுத்து தான் A-line பெட்டிகோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து 10 different ஸ்டைல்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பால் கவுன். பால் கவுன் தான் நம்ம பார்த்த உடனே வந்து அட்ராக்ட் பண்ணுற ஒரு கவுன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பார்க்கும்போதே அது வந்து இடுப்புலேருந்து ஃபுல்லாக கவுன் வந்து விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், வா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற மாதிரி இருக்கும், அந்த ஒரு லுக் வந்து பால் கவுனுக்கு இருக்குது. அதுக்கு ரீசன் பால் கவுனுக்கு உள்ளே போடுற ஹூப்ஸ்கர்ட், அதுதான் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு பாலுக்கு மேலே துணியை விரித்தோம்னா அதோட ஷேப் வந்து பால் மாதிரியே இருக்கா, அதே கான்செப்ட் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட இடுப்போட அளவு ஒரு 30 inch இருக்குன்னு வைங்களேன், பால் கவுன் எப்படி செய்வோம்னா 30 inch மேலே இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் 40 inch, 50 inch, 60 inch, 70 inch இந்த மாதிரி லென்த்தில் இருக்கிற துணியை கட் பண்ணிடுவாங்க, ஒரே துணி இருக்கிற மாதிரி, இல்லைனா பேனல் மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக ஃப்ளாட்டாக மாற்றிட்டு அதுக்கு உள்ள அட்டாச் பண்ணுவாங்க.
ஒரு கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணுறது. 40 to 55 inches வந்து ஒரு 10 inch டிஸ்டன்ஸை விட்டு ஒரு இன்னொரு கிளாத்தை அட்டாச் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு ஃபேண்ட்டில் நாடா எப்படி கட்டுவோம், எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்தை வச்சு உள்ள நாடாவை வந்து சொருக்கி விடுவோம்ல, சேம் கான்செப்ட் தான். 10 inch லென்த் வைஸில் விட்டு அதுக்குள்ளே ஒரு கிளாத்தை அட்டாச் பண்ணி உள்ள ஸ்ட்ரிப் வந்து போடுறதுனால அது வந்து ரொம்பவே கனமாகி அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ரவுண்டாக கிடைச்சிரும். அதை யூஸ் பண்ணி அதை ஒரு இன்ஸ்கர்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கவுனை போட்டோம்னா அது வந்து புஃப்னு சூப்பரான ஒரு லுக்கில் நமக்கு கிடைச்சிருது. இப்படி தான் பால் கவுன் வந்து நமக்கு இருக்குது. அண்ட் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது டெய்லிங் காஸ் வெண்டிங் கவுன். ஸோ டெய்லிங் காஸ் வெண்டிங் கவுன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஏலைன் கவுனுக்கும் இந்த பால் கவுனுக்கும் எடைப்பட்ட ஒரு வேரியேஷன், பட் அது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கிறத டெய்லிங் காஸ் கவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னா, ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது நம்மளோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், ஆனால் பேக் மட்டும் கொஞ்சம் வந்து புஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் பிக்சர் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது தான் டெய்லிங் காஸ். ஸோ இதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்ட்ராப் வந்து பேக் சைடில் மட்டும் இருக்கிற மாதிரி, ஃப்ரண்ட்ல வந்து நார்மலாக ஒரு பெட்டிகோட் நம்ம போடுற மாதிரி ஒரு இன்னர் வந்து ரெடி பண்ணிவிட்டு பேக் சைடில் மட்டும் ஒரு நிறைய லேயர் ஆஃப் நெட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தென் இதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ் போடும்போது இதோட ஷேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அவுட்லுக் நமக்கு வந்து ஃபைனலாக கிடைக்குது. நாலாவதாக பார்க்க போகிறது ஃபிட் அண்ட் ஃப்ளேர். ஸோ ஃபிட் அண்ட் ஃப்ளேர் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு கீழே ரெண்டு விதமான இம்பார்ட்டன்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஒன்று மெர்மைட் ஸ்டைல், இன்னொன்று ட்ரம்பெட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஆனால் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வேரியேஷன் வந்து இருக்குது. ஸோ மெர்மைட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நம்மளோட ஷோல்டர்லேருந்து முட்டி வரைக்குமே நம்மளோட பாடியோட ஷேப் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஒரு இன்னரை ரெடி பண்ணிடுவாங்க. தென் அந்த முட்டிக்கு இல்லைனா முட்டிக்கு கீழே மட்டும் ஃப்ளாரியாக இருக்கும், அதாவது நெட்டோ இல்லை பக்ரமோ வைக்கிற மாதிரி நிறைய லேயர்ஸ் வந்து வைப்போம். ஸோ அதுக்கு மேலே ட்ரெஸ் போடும்போது சேம் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மெர்மைடோட இது. ஸோ ட்ரம்பெட் அப்படிங்கிறது தொடை வரைக்கும் மட்டும்தான் நம்மளோட ஷேப் இருக்கும், தொடைக்கு கீழேயே வந்து ஃப்ளாரி எஃபெக்ட் இருக்கும். முட்டிக்கு கீழே ஃப்ளாரி ஸ்டார்ட் ஆகிறது மெர்மைட், தொடைக்கு கீழே ஃப்ளாரி ஸ்டார்ட் ஆகிறது ட்ரம்பெட். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கிற ட்ரெஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, ஹூப்ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லப்படுற, பெட்டிகோட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பால் கவுனில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ராப் வந்து உள்ளே ஒன்று கொடுப்பாங்களே, அந்த ஸ்ட்ராப்னால் மட்டும்தான் அது வந்து ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராப் எல்லாம் ஃபஸ்ட்டு எதுலேருந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, திமிங்கலத்தோட எலும்பு இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து, அப்புறம் கம்பி, அதுக்கப்புறம் ரொம்பவே திக்கான கயிறு ரோப்பு, இதை எல்லாத்தையுமே வந்து உள்ள ஸ்ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் 20th century மேலே தான் நைலானோட ஸ்ட்ராப் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நம்மளுக்கு ரொம்பவே லைட் வெயிட் கொடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்போ அந்த பால் கவுன்ஸ்க்கு எல்லாமே வந்து நைலானோட ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டால் எல்லா ட்ரெஸ் போட்டாலும் உட்காந்துக்கலாம், பட் அந்த பால் கவுன் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப ரவுண்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டால் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக உட்காந்துக்கலாம். ஒன்றா அது பால் கவுன் தானே, அதுவே விரிஞ்சிருக்கும், அப்போ நம்ம சென
கனமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ப்ராப்ளமும் அந்த மாதிரி நைலான் ஸ்ட்ராப்புக்கு வந்து இருக்காது. ஸோ இந்த கான்செப்டை டிபெண்ட் பண்ணி தான் வெட்டிங் கவுனாக இருக்கட்டும் இல்லை செலிப்ரிட்டிஸ் போடுற கவுனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பெட்டிகோட்ஸ் அண்ட் ஹூப்ஸ்கர்ட்ஸ் தான் வந்து பேஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெட்டிகோட்ஸ் எல்லாம் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் இல்லைன்னா கிளப் ஃபேக்ட்ரி இந்த ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஃபேஷன் ஷோக்கு இதுதான் நான் என்னோடய காலேஜ் ஃபேஷன் ஷோக்கு டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்க்கு நான் வந்து ஹூப்ஸ்கர்ட் யூஸ் பண்ணியிருந்தேன், ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் என்கிட்ட அந்த ஹூப்ஸ்கர்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹூப்ஸ்கர்ட் கிளப் ஃபேக்ட்ரியில் 800 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன். கிளப் ஃபேக்ட்ரி பொறுத்தளவுக்கு ரேட் வந்து டிக்ரீஸும் ஆகும் இன்க்ரீஸும் ஆகும். 800 இருக்கிற ஹூப்ஸ்கர்ட் வந்து 400 டிக்ரீஸும் ஆகும், சம்டைம்ஸ் வந்து 1700 அந்த அளவுக்கு இன்க்ரீஸும் ஆகும். அமேசானில் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், அதோட சைஸு அதோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அமேசானில் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களோட ரிசப்ஷன் அந்த மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூப்ஸ்கர்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போடுற கவுன் வந்து வேறு லெவலில் அட்டகாசமாக நீங்கள் அழகான பிரின்சஸாக வந்து இருப்பீங்க. நிச்சயமாக இது வந்து அந்த அளவுக்கு லுக்கை வந்து கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஹூப்ஸ்கர்ட் பற்றி உங்களோட ஒரு சில டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டேன், அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மூலியமாக தான் அப்கமிங் வீடியோஸ் நம்ம வந்து ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டடாக போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is Rashmi. Bye-bye. See you on the next video.